ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. லாஸ்ட் வீக் மாதிரி இன்னைக்கும் கிட்டத்தட்ட 7-8 கேள்விகள் இன்னைக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் சிலர் வந்து இன்னமும் வந்து என்னுடைய சேனலை பற்றியும் என்னுடைய ரிக்வெஸ்ட் பற்றியும் இன்னும் புரியாமல் இருக்கீங்க. அதற்காக மறுபடியும் ஒரு வாட்டி அதை சொல்லிடுறேன், என்னுடைய எப்படி நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல வந்து எந்த வீடியோ லாஸ்டா பண்ணியிருக்கேனோ அந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய இப்போ நான் இந்த இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வரல அப்படின்னா, எந்த வீடியோ என்னோடது லாஸ்டோ டேட் பிரகாரம் அந்த வீடியோ ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு கீழே உங்களுடைய இதை கேட்டிங்கன்னா அடுத்த வாரத்துக்கு நான் உங்களோட விட்டு போனதை உங்களை கேட்க முடியும். அதுதான் மெத்தட். அது இல்லாமல் நீங்கள் வேற ஏதாவது வீடியோவில் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் பார்த்ததுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அதனால ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்னு வரவங்க வந்து ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ்னு வரவங்க வந்து இந்த சைட்டில் இந்த என்னுடைய சேனலில் வரவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, கடைசியாக என்று நான் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேனோ அந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கணும். சரியா? அதுதான் முதல் ரிக்வெஸ்ட். ரெண்டாவது ரிக்வெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு க்வெஸ்டினும் ஒரு ஜாதகம் தான் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிலர் வந்து ரெண்டு ஜாதகங்கள் ஒரே கேள்வியை இன்டர்வல் விட்டு ஒரு முதல்ல இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய கேள்வி கேட்டிருப்போம் சொல்லியிருக்கா ஒரு பதில். ரெண்டாவது, வேற ஒரு க்வெஸ்டினா இன்னொரு வாரத்தில் விட்டீங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய சேனலுடைய குறிக்கோள். அதனால அது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோங்கிறத நினைச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நேரா இதுக்கு போயிடலாம். சேனல்ல வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபே இன்னும் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஜோதிடத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இந்த சைட் கண்டிப்பா என்னுடைய சேனல் வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கறது ஒரு கேரண்டியை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஜோதிடம்ங்கிறது வந்து இன்னைக்கு நேத்திக்கு வந்து பயின்று வரக்கூடிய இது சயின்ஸ் கிடையாது. யார் வந்து ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சயின்ஸை வந்து அப்படியே கிராஸ் பண்ணி அழகாக, இப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு 30 வருடமாக போராடி இப்போ தான் ஏதோ ஒரு லெவலுக்கு ஜோதிடத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து வேதிக் முறைப்படி ஜோதிடம் படித்தவர்களா, அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட போயிருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய லைஃபும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி வந்தவங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியா பாரி, அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து ஹெல்த்தோடைய இது கொஞ்சம் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜாதகத்துல எடுத்து எடுத்தோடனே உங்களுடைய 6ஆம் பாவாதிபதி வந்து குரு, சரியாமா? அந்த 6ஆம் பாவாதிபதி எந்த இடத்துல அமரக்கூடாதோ அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது. சரி, உங்களுடைய ஜாதகத்துல மிக முக்கியமாக தடை செய்யக்கூடிய 3 கிரகங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா செவ்வாய். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எடுத்து எடுப்புலயே போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருச்சு. 6ஆம் இடம் தான் ஒருத்தருடைய நோய் நொடிகளை குறித்து அறியக்கூடிய ஒரு இடம். அதே இடத்துல மார்ஸ் போய் கேத்துவும் சேர்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த மார்ஸ் கேத்துவோடைய இணைவு அவ்வளவு நல்ல இணைவு கிடையாது. இதை வந்து பிசாச யோகம் என்று சொல்வார்கள். பிசாச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறந்து போன ஆத்மாவின் உடைய தாக்கத்தின் மூலியமாக வரக்கூடிய சில இன்னல்களை தான் அந்த 6ஆம் பாவத்தில் காட்டுது. ஸோ அதில் அது வந்து உங்களுக்கு அமையப்பட்டுள்ள ஜாதகம். அதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பிறப்புலேயே வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு, ஒன்று. ரெண்டாவது, சந்திரன் வந்து அடுத்த கிரகம், அது வந்து உங்களுக்கு லக்னாதிபதியே ஆகி, அதுவும் லக்னாதிபதி வந்து புதன் கூட இணைவு பெற்று சூரியன் கூடியும் இணைவு பெற்று சுக்கரன் கூடியும் இணைவு பெற்று பாதகாதிபதி சுக்கரன் கூடியும் சேர்ந்து 5ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ அதுவும் வந்து ஒரு எந்த இடத்துல விருச்சகத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கு. விருச்சகத்தில் பொதுவே வந்து நீச்சம் அடையக்கூடிய சந்திரன். அப்போ இந்த லக்னாதிபதிக்கே வந்து ஸ்ட்ரென்த்து வந்து லக்ன பாவத்தில் ஹெல்த்துக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ரெண்டாவது, இந்த வைரஸை எல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டிய இடம் ஆகுது விருச்சகம்.
அந்த இடத்துல உடைய அதிபதிகள் ரெண்டும் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்ப அது வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய ப்ராப்ளம்ஸ் காட்டுது. மூணாவது வந்து உங்களுடைய ஜாதகத்துல ராகு. இந்த ராகு என்ன பண்ணியிருக்காரு, எட்டாம் பாவாதிபதி உங்களுக்கு. அவரு எட்டாம் பாவாதிபதி அப்படின்னாலே நோய் நொடிகளை குறித்தும், நாட் ஒன்லி நோய் நொடிகள், அதற்கு வரக்கூடிய நமக்கு, அதாவது நம்ம முன்காலத்துல செய்து வச்ச டெப்ஸ் எல்லாம் வந்து தீர்க்கணும் இல்லையா, அப்ப அதோடைய இது. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பகவான் வந்து ஆறாம் பாவாதிபதி, அது வந்து எந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதோ டிவிஷனல் சார்ட்ஸ்ல அந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அது எது, அது ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, இந்த டிவிஷனல் சார்ட்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கவே தெரியாதவங்களா இருக்காங்க, அதனால அதை சொல்லி உங்களையும் குழப்பி பார்க்குறவங்களையும் குழப்ப வேண்டாம்னு சொல்லி தான் சொல்லலை. ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் பாதகஸ்தானம் வலுவாக இருக்கும் காரணத்தினால பதினொன்றாவது இடம் அப்படின்னா த்ரீகா ஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. த்ரீகா பதினொன்றாவது பாவாதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அப்சக்கல் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். பதினொன்று அப்படிங்கிறது ஆறுக்கு ஆறு, ஆறாம் பாவாதிபதி வந்து ஹெல்த், ஹெல்த்துக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் ஆறுக்கு ஆறு பத்து பதினொன்று. அதனால தான் பதினொன்றில் வந்து லாபஸ்தானமும் அதே சமயம் பதினொன்றாவது பாவம் கெட்ட பாவம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பாவத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தினால ஜாதகத்தில் அதனுடைய பாதக ஸ்தானாதிபதி சுக்கரனே வந்து இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி அவரும் விருச்சகத்தில் போய் உட்கார்ந்ததுனாலையும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கூடுதல். விருச்சகத்தில் அதே மாதிரி நாலு கிரகங்கள் உங்களுக்கு இணைவு பெற்றிருப்பது, இட் இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். அப்போ அதனால ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு நேச்சுரலாக வருது. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஓம் ஜூம் சா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து டெய்லி சொல்லுங்க, ஒன்று. ரெண்டாவது, இது இருக்கு பாருங்க, என்ன சொல்றது, அதுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய கிரகம் வந்து யாரை வழிபடணும் அப்படின்னா வருணனை வழிபடணும், ஒன்று. ரெண்டாவது, வருணனை வழிபட்டீங்களா, ஓகே. ரெண்டாவது, வருணனை வழிபடும் பொழுது அதற்கான என்ன செய்ய வேண்டும், அஸ் அ ரெமெடி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது தேவியை வந்து, அதாவது காடஸ், நம்ம அதாவது தேவின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழில் வந்து தேவி, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவி உங்களுக்கு பிடித்த ஒரு காடஸ், ஒரு ஃபீமேல் காடஸை வந்து ஒரு தேவியை எடுத்துக்கோங்க, பெண் தெய்வத்தை எடுத்து அந்த பெண் தெய்வத்துக்கு பூஜாவும் டொனேஷனும் பண்ணிக்கிட்டே வரணும். எப்போ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக அது ரெமெடி ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது வந்து அதே பிளானெட்டுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உணவை படைத்து அந்த உணவை படைத்த உணவை வந்து அந்த தேவிக்கு வைக்கிறோம். வச்சுட்டு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை ஏதாவது தேவி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து தனியாக உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். நீங்கள் மெயிலில் கேட்கலாம், நான் உங்களுக்கு அதில் மெயிலே ரிப்ளை பண்ணுறேன். இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாம் பக்கத்துல எல்லாம் எனக்கு இருக்கிற கோயிலில் ஏதோ ஒரு தேவி தான் இருக்குது சார் அப்படின்னா, ஏதோ ஒரு தேவி வழிபட்டு அந்த தேவிக்கு நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்து நெய்வேத்தியம் செய்து வருவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாடியில் இம்யூனிட்டி பவர் கூடுச்சு அப்படின்னா அதை கொடுக்க வேண்டிய தெய்வம் வந்து சுக்கரன். அந்த சுக்கரன் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதனாலும் அவரை நிவாரணம் செய்யும் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெண் தெய்வத்திற்கு ரெமெடி செய்து வருகிறோம். அப்படி செய்வோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான துயரங்களும் நிவாரணம் பெற்று டிசீஸுகள் எல்லாம் நோய் நொடிகள் எல்லாம் நீக்கப்பெற்று சுகமாக வாழ்வாய் என்பதை ஆசீர்வதித்து அதை செய்வேன் என்று செய்வாய் என்று நம்புகிறேன் இந்த அண்ணன். சரியா, நன்றாக இருக்கும்மா, நன்றாக இருப்பாயம்மா, என்ன பிரியா நல்லா இருப்பம்மா, சரியா, ஒன்றும் பயப்படாத, நான் சொல்றத வந்து கவனமாக செஞ்சுக்கிட்டே வாங்க போதும். ஏன்னா இதெல்லாம் நம்மளால செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தான். என்ன நெய்வேத்தியம் செய்து வருவது, இது எல்லாம் செய்து வருவது நம்மளால செய்யக்கூடிய காரியம் தானே, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரலாம். சரியா, அதை செய்யுங்க. அடுத்தது ரம்யா ஆறுமுகம் அப்படின்னு 2016 சார்ட்டை கொடுத்துருக்கீங்க. நான் ரம்யா ஆறுமுகம் மேடம் கிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த சின்ன குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஒரு எட்டு
8 to 10 வயசு வரைக்குமே ஆக்சுவலா எடுக்காதீங்க, அதுதான் நல்லது. ஜாதகத்தை குறிச்சு வச்சுக்கொடுங்க, ஆனா கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்ட வேண்டாம் என்பதுதான் பொதுவே எல்லா ஜோதிடர்களுடைய ரிக்வஸ்டும். அப்போ கொஞ்ச நாளைக்கு அதை எடுக்க வேண்டாம், சின்ன குழந்தை தானே, அது கொஞ்ச நாளைக்கு வளரட்டும், அது சந்தோஷமா வளரட்டும். உங்களுக்கு கடவுள் கிருபை எப்பவும் உண்டு, அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு குழந்தைக்கும் உங்களுக்கும் வேண்டி அர்ச்சனைகளை செய்து அவன் குழந்தையுடைய நிலமும் பார்த்துக்கொண்டு நீங்க ஜாலியா இருங்க. இப்போதைக்கு ஜாதகம் குறித்து வச்சா மட்டும் போதும், டைம் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஜாதக குறிப்பு எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய ஜாதக குறிப்பு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, தட் இஸ் இனஃப். அதை பத்தி பலன் கேட்க வேண்டாம், இந்த என்னுடைய டாட்டர் எப்படி இருப்பா அப்படியெல்லாம் இப்பவே போட்டு டென்ஷன் அடிக்காதீங்க, அதுக்கெல்லாம் நிறைய நாள் இருக்கு, அதை இப்போ கேட்டுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது சங்கர் பிஎஸ் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து லாஸ்ட் வீக்லயே நான் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் சங்கர், கொஞ்சம் ஒரு இடைவேளை விட்டுட்டு அடுத்ததுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரதீப் சி அப்படின்னு ஒருத்தர், 11/7/1995 14/25 ஜாப் என்னைக்குன்னு கேட்டிருக்காரு. சரி, இது நல்ல ஒரு சேலஞ்சான க்வெஸ்சன் கேட்டிருக்காரு அவர். அதுக்கு நம்மகிட்ட போயிட வேண்டியதுதான், இவருடைய ஜாதகத்துல என்ன யா இருக்குது பிரச்சனைன்ட்டு பார்க்கணும் இல்லையா? அது பார்ப்போம். சரி, ஓகே. பிரதீபுடைய ஜாதகத்தை எடுங்க. பிரதீபுடைய ஜாதகம் அதையும் காணும் இதுல. சரி, பாட்டுற வேண்டியதான். அப்போ மறுபடியும் போட்டுறேன். 11/7/1995 இல்லையா? 1995 14/25 திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. திருச்சி, திருச்சின்னு போட்டாலே வந்துடும், ரைட்டு. திருச்சிராப்பள்ளி இந்தியா. சரி, பிரதீப் சி YFP. உங்களுடைய ஜாதகத்தினுடைய கோடு வந்து YFP 25/9/2020 பிரதீப் சி அப்படின்னு சொல்லி, இனிமேல் ஃபியூச்சர்ல ஏதாவது ரெஃபர் பண்ணி கேட்டீங்கன்னா கூட இதிலேயே கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல ராகு வந்து முதல் கட்டத்துல இருக்குது, துலா லக்னம். மூன் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு தனுசு ராசியில இருக்காரு, மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு. சரி, சரி. பிரதீப் சிக்கு சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல அதே மாதிரி முதல் தடை கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல, சரி, இரண்டாம் பாவத்துல அவர் ரெட்ரோகிரேடா உட்கார்ந்துட்டாரு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக உள்ள கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா மெர்குரி. அவரு போய் 8-9 பாவத்துல மெர்குரி போய் உட்கார்ந்துருக்காரு, 11 பாவாதிபதி கூட போய் உட்கார்ந்துருக்காரு, 8 பாவாதிபதி சுக்கிரனும் அங்கே போய் இணைவு பெற்று அந்த 9 பாவத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அவர். சரி, அடுத்தது ரொம்ப படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்க கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்து. அப்போ அவர் வந்து 7 பாவத்தில் இருப்பது ஜாதகத்திற்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஜாதகப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்
உங்களுடைய ஜாதகத்துல எடுத்த பிறந்த டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிறந்த டேட்ல வரக்கூடிய இதுல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மேஜர் மேஜர் தோஷம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மூலியமாக ஏற்பட்டிருக்கு. சுக்கிரன் மூலியமாக ஏற்பட்டு புதன் கூட இணைவு பெற்றிருக்குது. புதன் தான் வந்து ஆக்சுவலா வந்து தொழிலுடைய காரகர், பத்தாம் பாவத்துக்கெல்லாம் காரகரே அந்த இவர் தான், சுக்கரன் தான். அந்த சுக்கரன் எட்டாம் பாவாதிபதியும் ஆகி லக்னாதிபதியும் அவரே ஆகி ஒன்பதாவது பாவாதிபதியும் பதினொன்றாவது பாவத்து பதகஸ்தானமும் சேர்ந்து மூன் கூட சேர்ந்து மூன் வந்து அதன் அந்த ஏழாம் பாவத்தை பார்வை வேற செய்கிறார். அப்போ இதுல இந்த பார்வை இந்த மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ம்பாங்க இல்லையா, அவங்க இவங்கள பார்க்குறாங்க இவங்க அவங்கள பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் வந்து நிறைய, அதாவது சூரியனும் சந்திரனும் பார்க்குறாரு. ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் அதே இடத்த பார்க்குறாங்க ஜெமினியை. இப்படி பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு தசை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர சூரிய தசை நடக்குது. சரி, சூரிய தசை நடக்கும் பொழுது இந்த சூரியன் தான் பாதகஸ்தானாதிபதி. சூரியன் வந்து பாதகஸ்தானாதிபதி, பதினொன்றாம் பாவத்துக்கு அவர் தான் வந்து இது பண்ணுறாரு. சரி, அப்போ செக்யூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்யூரிட்டி என்ன அப்படின்னா, இன்கம் இன்கம் வந்த இன்கமோ இல்லைன்னா சோசியல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைச்சாலே, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் சூரியன் யார் உங்களுக்கு ஜாதகத்தில் நிமிஷம் பார்க்குறேன், சூரியன் உங்களுக்கு ஓகே. ஸோ உங்களுடைய ஆத்மாவை நல்ல நிலைமையில் சுத்தமாக வைத்துக்கொள்ள பாருங்கள் ஒன்று. ரெண்டாவது, இந்த சுக்கிரனுடைய பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ளவே கொண்டால்தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்க முடியும் ஒன்று. ரெண்டாவது, தொழில் கிரகத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை வந்து, அதாவது சம்பாதிக்க முடியாமல் இருக்கும் ஒரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு சின்ன ஒரு நிவாரணம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் வந்து ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ இல்லை நீங்கள் ட்ரை பண்ணாலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இது வந்து சான்ஸ் வந்து அதிகம் இந்த ஜாதகத்துக்கு. சரியா, அடுத்தது இந்த சூரியன் வந்து படுமோசமாக அதுல வந்து பாதிப்படைஞ்சிருக்காருன்னு சொன்னியா. அப்ப அந்த உங்களுடைய ஜாதகத்திலே டோட்டலா ஒன்பதாவது பாவம்ங்கிறது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாவம். அது என்ன பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் வந்து ஒரு ஒரு ஆளுனுடைய பாக்கியத்தையும் தர்ம பாவத்தையும் வச்சாங்க. அந்த பாவத்திலே வந்து லக்னா உங்களுடைய தசாம்சத்தின் லக்னமும் வந்து ஜெமினி அதாவது மிதுன லக்னமாகவே அமைந்து விட்டதுனாலும், அதே இடத்துல வந்து இந்த கேத்து வந்து படு பயங்கரமா தடையை உண்டு பண்ணி கொண்டிருப்பதனாலும் உங்களால வந்து கரெக்டா அந்த ப்ரொஃபஷன்ல வந்து லேண்ட் ஆக முடியல. ரெண்டாவது, உங்களுடைய தந்தையார் இருக்கும் உங்களுடைய தந்தையாரை பத்தி உங்களுடைய எனக்கு கொஞ்சம் தகவல் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய தந்தையார் இருக்கும் வரை உங்களுக்கு வந்து அந்த சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவங்களுடைய தந்தையாரும் அந்த ஒன்பதாவது பாவமும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அந்த அந்த டைப் ரெமெடியும் நீங்கள் செய்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தில் சக்சஸுக்கான மந்திரங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பல ஜோதிடர்கிட்ட போயிருப்பீங்க எனக்கு தெரியல, போய் கண்டிப்பாக போயிருப்பீங்க. அப்படி போயிருந்தீங்கன்னா என நான் சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் நிறைய ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா, ஒரு இதே வீடியோவை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் என்னுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த நிவாரணங்கள் எல்லாம் நான் அந்த பர்த் டைப் நிவாரணம் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்தெடுப்புலேயே வந்து பர்த், அதாவது ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு பிறக்கும் பொழுதே ஒரு மிக மிக மோசமாக உள்ள தோஷம் வந்து சுக்கிரன் கொடுத்துட்டாரு. அவர் அதே ஒன்பதாம் பாவத்தில் உட்காந்துட்டார். அவர் கூட சூரியன் பாதகஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் உட்காந்து தொழில் ஓட லார்டு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரே தவிர, அவர் வந்து மூன்று கிரகங்கள் சேர்ந்து படு பலமாக இருக்கார் அவர் ஒன்பதாவது பாவத்தில். அப்போ உங்களுடைய தந்தையார் வந்து என்ன இருக்காரா, அவருடைய லைஃப் எப்படி இருக்குது, அவர் எந்த நிலைமையில் இருக்காரெல்லாம் எனக்கு தெரிந்தால் தான் இந்த ஜாதகத்துக்கு அடுத்து என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஓகே, அதை எனக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். பொதுவே வந்து பப்ளிக்காக தெரிவிக்க விரும்பலை, எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக தெரிவிக்கணும் அப்படின்னா guruastro20@gmail.com தொடர்பு கொண்டு எனக்கிட்ட இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து, இப்போ நான் வந்து ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ரீதியில் தான் என்னுடைய ஸ்பேர் டைமை நான் உங்களுக்காக யூஸ் பண்ணுறேன், புரியுதுங்களா?
அப்ப யாருக்காவது ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி தேவை என்னை அணுக வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே பெய்டு ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வாங்க. அதில் வந்து நல்ல ரொம்ப டீட்டெயிலாக போய் உங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணணும், என்ன செய்தால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் செய்து நிவாரணம் செய்து வருவீர்கள்லாம் பார்க்க முடியும். எங்கிட்ட வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னுடைய சார்ஜ் எல்லாம் ஒன் டைம் சார்ஜ் தான், பல ஒவ்வொரு வாட்டியும் சார்ஜ் கிடையாது, ஒன்லி ஒன். அப்போ அதனால் நான் இப்போ எங்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா என் லைஃப் டைம் நான் தான் உங்களுக்கு வழிகாட்டி, அதனால் அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. வாழ்க வளமுடன். சரி, அடுத்தது சக்தி சிவா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. சக்தி சிவாவுக்கு வந்து கல்யாணம் எப்போ சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நல்ல கேள்வி. அதுக்கு முன்பாடு ஒரு சபாபதினு ஒருத்தர் ரெண்டு சாட்டை கொடுத்து கேட்டிருக்காரு, அண்ணன் தம்பி நினைக்கிறேன். சபாபதிக்கும் நான் இதுவரை இது இன்ட்ரொடக்ஷன்ல சொல்லிய மாதிரி ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் தான் என்னால் மேக்ஸிமம் எடுக்க முடியும். காரணத்தினால யாராவது ஒரு ஜாதகத்தை நீங்க ரெண்டு போட்டிருக்கீங்களே அதுல ஏதாவது ஒன்னை கேட்டுட்டு மற்றதை வந்து ஒரு கேப் விட்டுட்டு கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேளுங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது லாஸ்ட் வீடியோல கீழே கமெண்ட்ஸ் செக்ஷன்ல யூஸ் பண்ணி கேளுங்க, அப்பதான் அடுத்த வாரத்துக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. சரியா? ஓகே, அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சக்தி சிவா, வணக்கம் சக்தி சிவா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். சிறந்த அதாவது நல்ல கர்மங்கள் எப்போ தெரியுமா தம்பி, நல்ல கர்மங்கள் எப்போ அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னா அவங்கள பற்றி நாலஞ்சு பேர்கிட்ட வழிகாட்டுதன் மூலியமாக உங்களுடைய நல்ல கர்மங்கள் வழிவகுக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். சரி, சக்தி சிவாவுடைய இதுவும் வந்து இன்னைக்கு என்ன நிறைய பேருடைய ஜாதகத்தை நான் ஃபீடே பண்ணாமல் உட்காந்துருக்கேன் தெரியல. சரி, எனிவே நான் இப்போ போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 22/1/1994 கொடுத்துருக்கீங்க. 1994 2205 கோயம்புத்தூர். ஓகே, நீங்களும் என்ன மாதிரி கோயம்புத்தூரில் பிறந்தவர் தானா? நன்றி. ஓகே, வாங்க, நம்ம ஊருக்காரரு. சரி, நம்ம ஒரு தண்ணிக்கு ஒரு ஸ்பெஷலாட்டி இருக்குல்ல இல்லையா தம்பி, சக்தி சிவா. சக்தி சிவா மேரேஜ். சரி, சக்தி சிவாவுடைய ஜாதகத்தை போடும் பொழுது 22/1/1994 22/05 கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டீங்க. சரி, உங்களுடைய ஜாதகம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தது வந்து ஜெமினி லக்னம், அதாவது விர்கோ கன்னியா லக்னமும் ரிஷப ராசியும் வந்திருக்கு, ரிஷப ராசியும் கன்னியா லக்னமும். சரி, சரியா? ரைட். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல எடுத்த உடனே முதல் தடை வந்து சந்திரன் கொடுக்குறாரு தம்பி, ரெண்டாவது தடை அதாவது ரேங்க் நம்பர் தேர்டுல மூணு, ரேங்க் நம்பர் செகண்ட் உங்களுக்கு ராகு, ரேங்க் நம்பர் ஒன் வீனஸ். இப்போ எடுத்தடுப்பில் நான் வீனஸை தான் பார்ப்பேன், ஏன்னா அவர் தான் ரேங்க் ஒன்று. அப்போ வீனஸ் எப்படிப்பட்ட ஜாதகத்தில் மாட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வீனஸ் போய் மார்ஸ் கூட இணைவுபட்டிருக்கு, செவ்வாய் கூட சூரியன் இணைவு பெறுவது அவ்வளவு நல்லது இல்லை. ரெண்டாவது அதுவே 12வது பாவாதிபதி சூரியன் கூட போய் இணைப்பட்டிருக்கு. 12வது பாவாதிபதி தான் நமக்கு முக்கியமான ஆள், யாருன்னா அவர் தான் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ அதுவும் போச்சு. அப்புறம் ரெண்டாவது லக்னாதிபதி அங்கேயே போய் மாட்டிக்கிட்டார் அஞ்சாம் பாவத்தில். அப்போ அஞ்சாம் பாவம் அப்படிங்கிற பாவம் வந்து கடுமையாக இந்த ஜாதகத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப்பு கல்யாணம், இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா பேச்சுலராகவே இருந்துட்டு கொஞ்சம் காலம் தள்ளிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது ரேங்க்ல இருக்கக்கூடிய ராகு இங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் பாவத்துல இருக்காரு. சரி, அவர் எந்த பாவத்திற்கு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு அதிபதி. சரி, அவர் போய் மூணுல உட்காந்துட்டாரு இந்த ஜாதகத்துக்கு சேட்டன் இங்க. ஓகே, அந்த அந்த பாவத்தினுடைய இன்னொரு தலைவர் வந்து அதே பாவத்தில் உட்காந்துக்கிட்டாரு, ஆறுக்கு ஆறு, ஆறாம் பாவத்தில் இருக்கிறவர் ஆறுலேயே உட்காந்துக்கிட்டாரு. அப்போ முதல் பாவத்தில் இருக்கக்கூடிய முதல் எரர் எங்க கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா சந்திரனே கொடுத்துட்றாரு, சந்திரனே கொடுத்துட்றாரு. சரி,
அடுத்து இந்த ஜாதகத்துல பாதகஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிபதி ரெண்டாம் பாவத்திலேயே குடும்ப பாவத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாவத்தை டோட்டலா வந்து குடும்பம் அமையாமல் தடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப குடும்பஸ்தானத்துல இந்த குரு போய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்ல. ரெண்டாவது, உங்களுடைய நவாம்ச கட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீனஸ் நல்லா இருந்தா தான் ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கிரன் நல்லா இருந்தா தான் வந்து ஜாதகத்துல நமக்கு சில நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க பெற்று நம்ம மனசாந்தியா இருக்க முடியும். அப்ப இந்த ஜாதகத்துல அது இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கும் வந்து அதே மாதிரி இந்த முன்னாடி இந்த பிரியா பாரிக்கு சொல்லிய மாதிரி உங்களுக்கும் என்ன தம்பி சக்தி சிவா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்துக்கும் கிட்டத்தட்ட என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒன்பதாவது பாவம் அதாவது தர்ம பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. தர்ம பாவம் பாதிக்கப்பட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்களுக்கு திருமணத்துக்கான பெனிஃபிட் இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பூஜாவும் டொனேஷனும் கொடுக்கணும். இதே தான் வந்து இந்த பிரியா பாரிக்கும் செய்யணும் ஹெல்த்துக்கு. இப்போ இதே வந்து இவருக்கு வந்து கல்யாணத்துக்கு வருது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கோயிலுக்கு போய் நெய்வேத்தியம் செய்து தீபங்கள் ஏற்றி வரும் பொழுது உங்களுக்கு கல்யாணத்திற்கு முதல் வாய்ப்பு ஏற்படும். அதாவது தடங்கல்கள்லாம் நீங்கி கல்யாணத்திற்கான வழி வகுக்கும் என்பது முதல் வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்துல புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து வருவது உங்களுடைய ஜாதகத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது, கோயிலுக்கு போனீங்கன்னா தீபங்கள் ஏற்றி வரவும் தேவியை வழிபடவும் அந்த தேவிக்கு நெய்வேத்தியங்கள் செய்து வரவும் செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். ஏதாவது அதாவது என் வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு கோயில் தான் சார் இருக்குது, அந்த கோயிலில் ஒரு தேவி தான் சார் இருக்குன்னா போங்க. அந்த கோயிலில் மெயினாக செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்தளவுக்கு பூஜையும் டொனேஷனும் கொடுத்துக்கிட்டே வரணும் அந்த தேவிக்கு. அது மட்டுமான்னா பத்தாவது, நெய்வேத்தியமும் கொடுக்கணுங்குது. சரி, நெய்வேத்தியம் உனக்கு கொடுக்குறேன், தீபமும் உனக்கு ஏற்றி வைக்கிறேன் சாமி, எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லி புதன்கிழமையும் விரதம் இருந்து வருவது உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த மனைவி அமைய பெற்று கல்யாணம் நன்றாக நடந்து வாழ்க்கை நல்ல முறையில் இருப்பீர்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். முதல்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கான மெடிசின் கொடுத்தாச்சுனால கல்யாணம் ஆயிடும். அப்போ நீங்கள் எல்லாரும் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, எனக்கு எப்போ டைமில் கல்யாணம் ஆகுன்னு தான் கேட்குறீங்க. ஆனால் ஜாதகத்தில் என்னையா பிரச்சனை இருக்குங்கிறது யாருமே ஸ்டடி பண்ணுறது இல்லை, சொல்கிறதும் இல்லை. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் தம்பி சக்தி சிவா, நான் ஒரு அண்ணனாக இருந்து சொல்லும்போது நீங்கள் அதை செஞ்சுட்டீங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு திருமணம் அடைஞ்சுன்னா அதை விட பெரிய பாக்கியசாலி நான் வேறு யாரும் இல்லை, நானாக தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய வாக்கு உங்களுக்கு பலித்தது என்பது மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு சிவன் கொடுத்தது. அப்போ அது மாதிரி எனக்கு நீங்கள் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இது போன்று இன்னைக்கு நல்ல செயல்களை செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ரிக்வஸ்ட்னு வந்து உங்களுக்கு வைக்கிறேன். என்ன அப்படின்னா, தேவி கோயிலுக்கு போய் தேவிக்கு பிரசாதங்கள் நெய்வேத்தியங்கள் எல்லாம் செய்யுங்க. டொனேஷன் பூஜை செய்து பூஜைக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யுங்க இந்த தேவிக்கு. அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக எந்த தேவின்னு தெரிந்து கொள்ளணும்னா எனக்கு guruastro20@gmail.com எழுதுங்க, சரியா? அப்புறமா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இல்லை, என்னுடைய கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தேவி தான் சார் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் போக முடியாது, எனக்கு டைம் இல்லை, நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போயிருக்கேன்னா ஓகே போய்க்கோங்க, தட் இஸ் அப் டு யூ, சரியா? இப்போ நான் ஒன்றும் சொல்ல முடியாது. புதன்கிழமை விரதம் இருக்கிறத தவிர்க்க வேண்டாம், தொடர்ந்து பண்ணுங்க, சரியா? சரி, அப்போ இன்றைக்கி வந்த பிரதீப்போடது முடிச்சாச்சு, சக்தி சிவாவோட முடிஞ்சாச்சு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்டது மேரேஜ் மட்டும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் சக்தி சிவா, நீங்கள் ப்ரொஃபஷன் கூட கேட்டிருக்கீங்க, அது இது எனக்கு தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு மறுபடியும் கேளுங்க. சரி, சபாபதி ரெண்டு சாட்டு கேட்டுறாரு, அப்போ அதுவும் போச்சு. அடுத்தது ஒரு மிக பெக்கோலியரான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, மை ஸ்வீட் ஹார்ட் ஸ்ரீ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் ரொம்ப காலமாக நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாரு, நன்றி. அதுக்கே உங்களுக்கு ஒரு கும்பிடு, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது.
ஓகே மை ஸ்வீட் ஹார்ட் ஸ்ரீ. சரி, அவருடைய இப்பத்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க யாருமே என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, அதுக்கு என்னையா என்ன எதனால் ஏற்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் அவருடைய மூன்று கிரகங்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லையா? அப்ப அவரை பொறுத்தளவுக்கு எடுத்தடுப்புலயே வீனஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ரேங்க் நம்பர் மூன்று. ரேங்க் மூன்றுல சுக்கரன், சுக்கரன் எடுத்தடுப்புலயே ரெண்டாம் பாவத்துல உட்காந்துட்டாரு. அப்ப ரெண்டாம் பாவம்ங்கிறது வாக்கு. அப்ப நம்ம பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பேச்சே வந்து கடைசியில உங்களுடைய லக்ன பாவாதிபதியே வந்து லக்ன பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் சண்டை போடுறவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டாம் பாவத்தில் உட்காந்துனா வாயை திறந்தாலே வந்து மற்றவங்க கெட்டதாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை குறிக்க வேண்டிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் தான். அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல பாவத்தில் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதுவே வந்து உங்களுக்கு பல ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ அது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு உங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில். அப்போ அந்த கிரகம் ஆறாம் பாவாதிபதியும் அவரே தான், லக்னாதிபதியும் அவரே தாங்கிறதுனால உங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி தான் அவங்கள கியூர் பண்ண முடியுமா தவிர வேற எது பத்தியும் யூஸ் பண்ண முடியாது. சரியா? அப்போ எனக்கு வந்து ட்ரஸ்ட்டும் சப்போர்ட்டும் யாரும் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல பிரச்சனை நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு. அப்போ அது வந்து முதல் பிரச்சனை வந்து உங்களுக்கு சுக்கரன் தான் கொடுக்குறாரு. ரெண்டாவது பிரச்சனை உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டாவது ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்கேயா இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் பாவத்தில் உட்காந்துட்டார். ஓஹோ, எட்டில் உட்காந்தாச்சுனாலே அவருக்கு பலவிதமான கடன்கள் வாழ்க்கையில் டெப்ஸ் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் அவர் ஒன்றொன்னா வெளியில் வருவார் அதுலேருந்து. அதனால் நீங்கள் எட்டாம் பாவத்தில் இருக்கிறவங்க அந்த சந்திரன் சனி பகவானுக்கு நிறைய துயரங்கள் சங்கடங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்பட்டு தான் வெளியில் வரணும். அது இல்லாமல் நான் ஸ்மூத்தாக போயிடுறேன் சாமி அப்படின்னா உடம்பு விடாது அது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் பாவாதிபதி, பன்னெண்டாவது பாவத்தில் உட்காந்துருக்கு. சாரி, அப்போ பன்னெண்டாவது பாவத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய பஞ்சனை பாவம் போச்சுன்னு அர்த்தம். அப்போ சூரியனுடைய பஞ்சனை பாவம்ங்கிறது உங்களுக்கு சூரியன் ரெண்டு வகையில் உங்களுக்கு பொருந்தது. ஒன்று மனசாந்தி. அந்த மனசாந்தி உங்களுக்கு மென்டல் ஹாப்பினஸ் இல்லை. ரெண்டாவது மென்டல் ஹாப்பினஸ் கூட சேர்ந்து கேரியர் வந்து அவரே தான் குறிக்கிறார். அப்போ கேரியர்லேயும் ஒரு ஃபாரினுக்கு போனோன்னா திடீர்னு ஃபாரின்லேருந்து திரும்ப போக சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா சூரியன்கிட்டே இது வந்துச்சு. சரி, அதே இடத்துல குரு பகவானும் பதினொன்றாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதியும் அவரேங்கிறதுனால அவருடைய இணைவு அங்கே சேர்ந்தது. திடீர்னு ஃபாரினுடைய ஜாபை மிஸ் பண்ணிட்டு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உங்களுக்கு வாழ்க்கையில். இப்போ தசை என்னையா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்து தசை நடந்துகிட்டு இருக்கு. சரி, கேத்து தசையில் எதுக்கு இந்த நீங்கள் சொன்ன கிரகங்கள் எதுவுமே வரலையே, எப்படி கேத்துல வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேத்து வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இடத்துல தான் கேத்து உட்காந்துருக்காரு. அப்போ சூரியனுடைய இடத்துல கேத்து இருக்கும் பொழுது இந்த மனசாந்தியை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ அந்த சூரியன் என்ன பண்ணிட்டாரு, அந்த கேத்து தசையே வந்து மனசாந்தி இல்லாமல் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஆளாகி விட்டுருவார். சரிங்களா? அப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே இப்போ சந்திரனுடைய அந்தரம் வேற நடக்குது. அப்போ சந்திரனுடைய அந்தரமும் கேத்துவுடைய தசை நடக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட் எங்கே போய் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, நீ அதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு சாமி, வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்தால் தான் நீ என்னன்னு தெரியும் உனக்கு, அதனால் நீ அதெல்லாம் படி அப்படின்னு விட்டார் கடவுள். அப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ சனி பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த டைமில் தான் உங்களுடைய ஃபாதருக்கும் நல்ல நிலைமை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்துப்படி உங்களுடைய ஃபாதருக்கு இப்போ கெட்ட நேரம் அவர் இருக்கும் பட்சத்தில். அப்போ அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடலாம். சரி, அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தில் மனசை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் இருந்தால் தானே நம்ம மனசாந்தியோட திருப்தியாக இருக்க முடியும். அவர் நல்லா இல்லைன்னா எல்லாம் போச்சு மறுபடியும். அப்போ அந்த கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான் வந்திருக்காரு. சரி, அந்த சந்திரன் எங்கே போய் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்காரு, பதினொன்றாம் பாவத்தில். சரி, அந்த பாவத்தை பார்க்கக்கூடிய ரெண்டு கிரகங்களில் ஒன்று சனி பகவானும் ஒன்று சுக்கரனும் பார்த்துடுறாரு. அப்போது வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கிற நேரத்தில் மனசாந்திங்கிறது இல்லாமல் போயிருச்சு.
அப்ப மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ் அதை கரெக்டாக தான் நீங்கள் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கீங்க. அதில் மிகவும் ஆர்வமுள்ள காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனைவி. அப்போ நீங்கள் இதுக்கு முன்பாகவே வந்து என்கிட்ட நான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு முன்பாகவே நீங்கள் இண்டிகேட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்னுடைய ஒய்ஃபுகிட்ட இருக்க வேண்டிய எனக்கு இன்பங்கள் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்னு. அந்த இன்பங்கள் கிடைக்காமல் இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கையில் புரியணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த டைமில் வச்சிருக்கிறது. அப்போ அந்த பிரிவு, இந்த எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, பிரிவு அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நம்ம மனசுடைய பாரத்துலேருந்து வெளியில் வர முடியும். இப்போ மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவானுடைய பாரத்தை கொண்டு போய் டைரெக்டாக மண்டையில் வச்சிட்டாரு சந்திரனுடைய மண்டையில். அப்போ மனக்குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் திடுதுப்புன்னு வருது. அப்போது அது அதை வந்து புத்தியும் வந்து டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, பல விதமான மாற்றங்கள் குடும்பத்திலையும், பலவிதமான கடன்கள், அதாவது கடன்கள்னால் நாங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிற கடன் நினச்சிக்காதீங்க, வாழ்க்கையில் இருக்கு நம்மளால் செய்யக்கூடிய கடன்களும் ஆகி 11வது பாவம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப் 11வது பாவம் இருக்குது. லாபஸ்தானம் மட்டுமே 11வது பாவம் நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கிடையாது. நான் இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், த்ரிக்கா பாவங்கள் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மூன்றாம் பாவாதி பதிவு உங்களுக்கு அது. அப்போது உங்களுடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுடைய இமேஜும் பாதிக்கப்பட்டிருக்கு, இமேஜும் பாதிக்கப்பட்டிருக்கு. இமேஜ் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இமேஜ் மட்டும் இல்லை, என்னுடைய மைண்டு டோட்டலாக வந்து மாறிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறது தெரியுது. ரெண்டாவது, உங்களுடைய மனைவினாலையும் ரிலேஷன்ஷிப்னாலையும் பிரச்சனைகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது, அது இன்று வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை இந்த தசையும் உங்களுக்கு சொல்லுகிறது. அது எத்தனை நாளைக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதில் மட்டுமே எங்களால் சொல்ல முடியும். அதனுடைய 11/11/2020 வரைக்கும் இந்த கேத்து மூணுடைய தசை நடந்து முடிகிற வரைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசுக்கு வந்து எப்போவுமே நம்ம மனசை வந்து எப்படி கண்ட்ரோலாக வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, இதுதான் என்னது, இது பேர் மெடிடேஷன் தான். சரி, உங்களுடைய ஜாதக பிரகாரம் காதல், உங்களுடைய ஜாதக பிரகாரம் குழந்தைகள், இதெல்லாம் வந்து தடை காண்கிது ஒன்று. ரெண்டாவது வந்து திடீரென்று இந்த தொழிலில் வந்து திடீர் திடுதுப்பென்று பல மாற்றங்கள் திடீர்னு எண்டாயிருது தொழில், அதாவது அவங்களே வந்து நிறுத்தி அவங்களே ஒரு இனம் புரியாத ஒரு என்ன சொல்றது அன்னோன் ப்ராப்ளம்ஸ்ன்னுவாங்க இல்லையா, திடுதுப்புன்னு ஒரு ஒரு தொழிலில் ஒரு முடக்கு வருது. அந்த முடக்கு மூலியமாக ஜாதகத்துக்கு பல சில திருப்பங்கள்லாம் ஏற்படுது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேத்து மகாதசை என்பதே உங்களுடைய ஜாதகத்தில் பலவிதமான சங்கடங்களும் பலவிதமான டிரான்ஸ்ஃபார்மேஷனும் நடந்து கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள். ஒருத்தருக்கு வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வந்து தெரியாது. உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் இந்த கேது தசையில் நடக்குது. அது நடக்கிறதுக்கு தான் கடவுளும் விதிச்சிருக்கிறதுனால அவர் போகக்கூடிய பாதையில் போய்கொண்டே இருப்பது தான் நல்லது. மனசை வந்து எப்போவுமே நீங்கள் நான் வச்சுக்கோங்க, மனசை வந்து நீங்கள் தான் வந்து அதை எப்படி இது பண்ணுறதுங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போ அந்த மெடிடேஷனுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஆயுதம், ஓகேவா? அப்போ அந்த மெடிடேஷனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மனசில் வர குழப்பங்கள் எல்லாம் நீங்க பெற்று இதாயிரும். ரெண்டாவது வந்து ஜபங்கள் நிறைய செய்யுங்க, ரைட்டா? அப்போ ஜபங்கள் செய்ய வேண்டும். ஜபங்கள் ஜபங்கன்னா ஜபம், மந்திர மாலையை வச்சுக்கிட்டு ஜபம் செய்யுங்க. ஜபம் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைண்டு வந்து கிளியர் ஆயிரும். அதில் இப்போ நிறைய ரசாயனம்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த ரசாயனமெல்லாம் சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மைண்டு ஃபுல்லாக மனைவி மேலேயும் காமத்தின் மேலேயும் ரிலேஷன்ஷிப் மேலேயும் போய் ஒட்டிக்கிச்சு. அப்போ அது எல்லாத்தையும் வந்து அபிஷேகம் மூலியமாக வெளியேற்றணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தான் வந்து நமக்கு தேவையான இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் வச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு தான் அது மறுபடியும் அதுவே வந்து நமக்கு திருப்பி அடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா
கோயிலுக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி, போனா நல்லது. கணேஷ் இருக்கார் பாத்தீங்களா, லார்டு கணபதி, அந்த கணபதிக்கு இப்போதைக்கு அவருடைய வழிபாடுகள் உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது. அப்போ கணபதியை வேண்டுங்கள். ரெண்டாவது வந்து புதனுக்கு, புதனை பார்த்து பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு பாருங்க, பெர்ஃப்யூம் சென்ட் பாட்டில், அவருக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு எனக்கு சென்ட் பாட்டில் கொடுத்துட்டு ஓடி போயிருக்கிறாரு. அப்போ நீங்கள் சென்ட் பாட்டில் வச்சுட்டு என்னுடைய சங்கடங்கள் எல்லாம் நீ தான் தீர்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டீங்கனாலே போதும். அதில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு தெரியல, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா, அப்போ குழந்தை பிறக்கலை அப்படின்னா அந்த பிரச்சனை வேறு இருக்குது ஜாதகத்தில், அந்த பிரச்சனைக்கு இவர் தான் விடிவு காலம். அப்போ அதையும் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் செய்யுங்க, செஞ்சதை செஞ்சுட்டு அந்த மனசை வந்து கிளியராக வச்சுக்கோங்க சரியா. என்ன அந்த கேது தசையை தாண்டுறது ரொம்ப ஈஸி கிடையாது, பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து சமாளிக்கக்கூடியது தான் லேர்னிங் அப்படிங்கிறது. அப்போ அந்த லேர்னிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, எல்லாமே பாடங்கள். அப்போ ஒரு லைஃப்பும் வந்து நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும், சில பாடங்கள் நல்லது, சில பாடங்கள் தேவையில்லாது. நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டு கெட்டதை அப்படியே மறந்துறது தான் ஒரு வாழ்க்கையில் வந்து மிக நல்ல ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு இருக்கும் சரியா. நம்ம வாழ்க்கையே கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் மாதிரி தான். ஸோ நல்ல பேஜுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம், கெட்டதெல்லாம் விட்டுருவோம், அவ்வளோதான் சரியா. அப்படி பண்ணிக்கிட்டுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது, அதை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மென்டல் வந்து ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, மைண்டை வந்து ஜபம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி கண்ட்ரோலில் வைங்க. ஏன்னா அது வந்து கடிவாளம் போட்டு மனசை நிறுத்தினா தான் நம்மளால் இது பண்ண முடியும் சரியா. அப்போது அதுக்கு இது பண்ணுங்க சரியா. ஓகே, தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிக 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 பெரிய ஒரு புண்ணியமாக கருதப்படுகிறது. அப்போ நாலு பேருக்கு நல்லது நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் தேவைப்படுது. எல்லா லைஃப் அந்த வேர்ல்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பலவிதமான துயரங்கள் எனக்குமே இருக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்லி எழுகிறதுன்னு தெரியல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரச்சனை, கலியுகம் இல்லையா அதனால. அப்போது அந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நம்ம கொடுக்கும் பொழுது ஜோதிடத்தை விட உங்களுக்கு இன்னொருத்தர் ஒரு ஆறுதல் கொடுக்கும் பொழுது பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லையா, அந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய ஒரு பாக்கியமாக நீங்கள் நினச்சிக்கணும். அதனால தான் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தலாம். சார் இது மாதிரி ஏதாவது நான் உங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில் வந்தால் இதை எடுத்துக்கோங்க இந்த சேனல்லன்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் தான் சரியா. அவங்க எடுத்துக்கிறது எடுக்காதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை, நம்மளுடைய இது என்ன, நம்ம வந்து சிறந்த வழிகாட்டுதலாக நாம் இருப்போம் வாழ்க்கையில், முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். கொடுத்தல் என்பது தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் அப்படின்னாலே பிரம்மா என்ன சொல்லிட்டாரு, டாவை கத்திக்கோன்ட்டாரு. ஒரே ஒரு சிம்பிள் வேர்டு தான் டா. தானா என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம்னாரு. அப்போ தானம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பைசாகவாகவும் இருக்கலாம், கிளாத்தாக இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், எதுவுமே தானம் தானே. கொடுக்க 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 கொடுக்கத்தான் மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலவில் நன்றாக இருப்பான். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவனே மனிதனாக இருக்க முடியும்னு சொல்லி இன்றைய வீடியோவை இங்கே நிறைவு செய்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்வீங்கங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த மனிதர்கள் எல்லாரும் திருந்தி நல்ல நிலைமையில் எல்லாரும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.